Thank you.
ஏழாம் நாள் உற்சவத்தோடு இன்றைய நாள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாள் வரையிலும் எம்பெருமானுடைய வாகன உற்சவங்கள், அதாவது வாகனத்திலே எம்பெருமானை சேவிக்கின்ற காத்தல் தொழிலுக்குரிய உற்சவங்கள் எல்லாம் இன்றைய தினத்தோடு நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் எட்டாம் நாள் உற்சவமாக விசேடமாக திருவேட்டை உற்சவம் நாளைய தினத்திலே, அதாவது 2/8/2024 நாளை வெள்ளிக்கிழமை மங்களமான நாளிலே வேட்டை திருவிழாவாக எம்பெருமானுடைய உற்சவம் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே வேட்டை திருவிழா சம்பந்தமான சில தகவல்களை இந்த நன்னாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் உண்மையிலே மனிதனுடைய வாழ்க்கை புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாய் கணங்களாய் வல்ல சுடராகி முனிவராய் தேவராய் என்று சொல்லி மனிதனுடைய, அதாவது ஒரு ஆன்மாவினுடைய, மனிதனுடைய அல்ல ஒரு ஆன்மாவினுடைய பயணத்தை மாணிவாசக பெருமான் அழகாக சொல்லுகிறார். புல்லிலே தொடங்கி தேவரிலே முடிவடைகின்றது அந்த ஆன்மாவினுடைய பயணம். அந்த வகையில் அந்த ஆன்மாவினுடைய பயணத்தை பார்ப்போமாக இருந்தால், ஆறாவது அறிவு கிடைக்கிற இடம் மனிதனுடைய மனித பிறவியாக இருக்கின்றது. அது வரைக்குமான பிறவிகளை பார்த்தோம் என்றால், ஐந்தறிவு வரைமான, ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரைமான அறிவுகள் ஒவ்வொரு உயிருக்கும் கிடைத்து, ஆறாவது அறிவு என்கின்ற பகுத்தறிவு என்கின்ற அறிவு இந்த மனித பிறவியிலே கிடைக்கிறது. பகுத்து அறிவு என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், 5 ரூபா காசு 10 ரூபா காசு பிரித்தறிகிறதா, அல்லது நல்லவர் கெட்டவர்களை பிரித்தறிகிறதா, வேறு பிரித்தறிகிறதா என்பதற்கு அப்பால் இறைவனிடம் இந்த ஆன்மாவை கொண்டு சேர்ப்பதற்குரிய பயணம், நல்ல வழியது தீய வழியது, புண்ணியம் எது பாவம் எது என்பதை பகுத்து அறிவதுதான் அந்த பகுத்து அறிவு என்று சொல்லி இறைவர்களுக்கு தந்திருக்கிறார். அதாவது ஒரு ஆன்மா மலபரிவாகம் அடைந்து, மலங்களிலிருமிருந்து நீங்கி, பகைகளிலிருந்து நீங்கி, பகைகளை வென்று புனித ஆன்மாவாக இறைவனை அடைவதை உறுதிப்படுத்துகின்ற, அதற்கு தெளிவான ஞானத்தை தருகின்ற அறிவுதான் பகுத்தறிவு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தான் அந்த ஆன்மாவைக்குரிய பக்குவ நிலையை தரக்கூடிய மிக முக்கியமான தொழில் அழித்தல் தொழில் ஆகின்றது. இறைவன் ஆன்மாக்களின் பொருட்டு செய்கின்ற ஐந்தொழில்கள் எங்களுக்கு தெரியும், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள். அந்த வகையிலே இறைவன் எங்களை படைத்திருக்கிறான், எங்களை இயக்கி கொண்டிருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான், அழிக்கின்றான் என்று சொன்னால் எங்களுடைய உயிரை அழித்தல் என்று அர்த்தமல்ல, எங்களுடைய ஆன்மாவிடம் சூழ்ந்திருக்கின்ற மலங்களை அழித்தல், பகைகளை அறுத்தல். மலங்கள் என்றால் தெரியும், ஆணவம், கண்மம், மாயம். பகைகள் என்று சொன்னால் பகது வீட்டுக்காரரோ அல்லது எங்களுடைய எதிரிகளோ அல்ல, எங்களை சூழ்ந்து வைத்திருக்கின்ற காமம், குரோதம், போகம், மோகம், மதம், மாச்சரியம் என்கின்ற 6 வகையான பகைகள் எங்களை சூழ்ந்து எங்களுக்கு எதிராக, அதாவது இறைவனை அடைவதை தடுப்பதற்காக எங்களுக்கு எதிராக இருக்கின்றது. இந்த 3 மலங்களையும் 6 பகைகளையும் இந்த ஆன்மாக்களிடத்திலிருந்து அழிக்கின்ற அந்த 6 பகைகளையும் 3 மலங்களையும் இந்த ஆன்மாக்களிடத்திலிருந்து அழித்து ஆன்மாக்களை புனித ஆன்மாக்களாக, மல பரிபாகமடைந்த ஆன்மாக்களாக உருவாக்குகின்ற தொழில்தான் அழித்தல் தொழில் ஆகின்றது. வேட்டை திருவிழாவை பார்த்தோம் என்றால், நாங்கள் ஒரு காணகத்துக்கு சென்று பிரதம குருவானவர் இறைவனாக, அந்த பிரதான இறைவனாக வேடம் தரித்து அந்த காணகத்திலே இருக்கின்ற மிருகங்களை வேட்டையாடுவதை போன்ற அர்த்தத்திலே பாவனையிலே அந்த உற்சவம் நடைபெறும். இன்றைய காலத்தில் கூட சில சர்ச்சைகள் வருகின்றது, இந்த வால் சுற்றுதல், வாளை வெட்டுதல் இதெல்லாம் சரியான சொல்லி உண்மையிலே ஆகமங்களில் குறிப்பிடப்படுகின்றது. சிவாச்சாரியாரானவர் இறைவனாக வேடம் தரித்து ஒரு காணகம் போன்ற இடத்திற்கு சென்று அங்கே மிருகங்களை, மிருகங்கள் என்று சொன்னால் சினத்திற்கு சிங்கத்தையும் காமத்திற்கு மானையும், இவ்வாறாக ஒவ்வொரு மிருகங்களையும் ஒவ்வொரு கெட்ட குணங்களுக்கும் மலங்களுக்கும் பகைகளுக்குமாக உதாரணம் செய்து அந்த பகைகளையும் மலங்களையும்
மிருகங்களாக, மிருக குணங்கள் என்று சொல்லுவோம், அந்த மிருகங்களாக பாவித்து அந்த குணங்களை, கெட்ட குணங்களை, அந்த பகைகளை, அந்த ஆணவங்களை அழிப்பதாக பாவனை செய்து மிருகங்களை வேட்டையாடுவதான ஒரு பாவனை விளையாட்டை தான் வேட்டை திருவிழா என்று சொல்லுவோம். அங்கே வால் சுற்றுதல், வால் சண்டை போடுதல் என்றதுக்கெல்லாம் இடமில்லை. அதை ஆன்மாக்களுடைய மலபரிபாகத்திற்காக அங்கே ஆன்மாக்களை நிர்மூலமாக, அதாவது மலங்களிலிருந்து நீங்கி நிர்மூலமானதாக பாவிப்பதற்காக ஒரு பூசணிக்காயை பலியிடுவதும் ஆகமங்களிலே சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. அதுதான் ஆகம நடைமுறையாக இருக்கின்றது. அந்த வகையிலே திருக்கொடியேற்றம் தான் எங்களுடைய பிரதானமான படைத்தல் தொழில். அங்கே திருக்கொடியேற்றம் என்கின்ற அந்த கொடி மரத்திலே இறைவன் வீற்றிருக்க தெற்பை கயிறானது பாசமாக, எங்களை ஆன்மாவை பீடித்திருக்கின்ற பாசமாக அந்த தெற்பை கயிறு பாசத்திலிருந்தும் நீங்க திரு கொடிச்சீலையானது ஒரு திருவோதனா சக்தியாக மறைந்திருந்து எங்களை வழிநடத்துகின்ற சக்தியாக அமைய அந்த கொடிச்சீலையிலே வரைக்கப்பட்டிருக்கின்ற இறைவனுடைய வாகனம்தான் மலபரிபாகம் அடைந்த வாகனமாக இறைவனை நோக்கி மேலே செல்லுகின்ற தன்மையை காட்டுவதுதான் திருக்கொடியேற்றமாக இருக்கும். அந்த திருக்கொடியேற்றம் நடைபெறுகின்ற மகோத்சவத்திலே தான் இந்த வேட்டை திருவிழாவானது இந்த மலபரிபாகம் அடைதல் என்பதை மிக குறிப்பதாக, இந்த மலபரிபாகம் அடைந்த ஆன்மாவை அங்கே இறைவரிடத்திலே கொண்டு செல்வதை திருக்கொடியேற்றத்திலே பார்க்கிறோம். அதனுடைய பூரணமான விளக்கமாக அந்த மலபரிபாகம் அடைவித்தலை குறிப்பதாக நடைபெறுவதுதான் வேட்டை திருவிழாவும் தேர் திருவிழாவுமாக இருக்கும். எங்களுடைய ஆலயத்திலே வசதியின காரணமாக தேர் திருவிழா இல்லை. பாருங்கள், தேர் திருவிழா கூட அந்த தேரை பாருங்கள், இறைவன் எழுந்தருளி வருகின்ற தேர் ஒரு அக்கினியினுடைய சுடர் போன்று இருக்கும், ஒரு தீச்சுடர் போன்று இருக்கும். அந்த தேருடைய அமைப்பு அமைந்திருக்கும். காரணம், அக்கிரியானது தனக்குள்ளே அகப்படுகின்ற எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி பஸ்மமாக்குகின்ற தன்மை கொண்டது, புனிதமாக்குகின்ற தன்மை கொண்டது. அதனாலே தான் பாருங்கள், திரௌபதி, அதே போன்று இராமாயணத்திலே சீதை தங்களை புனிதமானவர்களாக உருவாக்குவதற்காக தீ குளிக்கின்றார்கள். திரௌபதியானவள் ஐவருக்கு கணவராக இருக்கின்றாள், ஐவருக்கு மனைவியாக, ஐந்து கணவர்களுக்கு மனைவியாக இருக்கின்றாள். ஒரு வருடம் ஒரு கணவரோடு வாழ்ந்து தன்னை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக தீ குளிப்பாள். தீ குளித்து விட்டுத்தான் அடுத்த கணவரோடு ஒரு வருடம் இருப்பாள் என்று எங்களுடைய புராணங்கள் சொல்லுகின்றது. ஆக தன்னுள்ளே அகப்படுகின்ற எந்த ஒரு பொருளையும் புனிதமாக்குகின்ற தன்மையை கொண்ட அக்கினிச்சுடரை போன்று அந்த தேரானது, இறைவன் அந்த தேரில் எழுந்தருளி அந்த அக்கினிச்சுடர் எங்களுடைய ஆணவம் மாயை கண்மம் ஆகிய மும்மலங்களையும் ஆறு பகைகளையும் அந்த அக்கினிச்சுடர் அழிப்பதாக அமைவதுதான் தேர் திருவிழாவாக இருக்கும். இந்த வேட்டை திருவிழாவும் தேர் திருவிழாவும் அழித்தல் தொழுதை குறிப்பதாக இருக்கும். அந்த வகையிலே நாளைய தினத்திலே நடைபெறுகின்ற அந்த வேட்டை திருவிழாவை தரிசிப்பதன் மூலமாக எங்களுள்ளே இருக்கக்கூடிய மிருக குணங்கள், மும்மலங்கள், ஆறு பகைகளை எல்லாம் நாங்கள் அழித்து இறைவனை அடையக்கூடிய இந்த ஆன்மாவினுடைய பயணத்திலே மலபரிபாகம் அடைந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய, அது மீண்டும் இந்த உலகத்திலே பிறந்து உழலாமல் அடுத்த நிலைக்கு, மாணிக்கவாதம் சொல்வதைப் போன்று மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராகி முனிவராக செல்லக்கூடிய வகையிலே அடுத்தடுத்த இறைவனை அடையக்கூடிய பிறப்புகளை அடைவதற்குரிய அந்த திருவருளை எங்களுடைய மாணிக்க பிள்ளையாரிடத்தில் பெறுவதற்காக உங்கள் அனைவரையும் அன்போடு நாளைய தினம் திருவேட்டை உற்சவத்திற்கு அழைத்து விடைபெறுகின்றோம். சர்வேயனாக சுகினோபவன்து இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. நன்றி.